தலைப்புச் செய்திகள். காவல்துறையில் மறுசீரமைத்தல் மற்றும் உடல் திறனை மேம்படுத்துதலில் இளம் காவல்துறையினர் கவனம் செலுத்த வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி. தொழில்நுட்ப அறிவு இந்தியாவை நவீன நாடாக உருவெடுக்க செய்துள்ளது மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல். லடாக் எல்லை விவகாரம் இந்தியா சீனா இடையே ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் 12வது சுற்று பேச்சுவார்த்தை. கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை தொடங்கி வைத்தார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். டோக்கியோ ஒலிம்பிக் வட்டு எறிதல் போட்டி மகளிர் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் இந்திய வீராங்கனை கமல் பிரீத் கவுர். அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து சீன தைபே வீராங்கனையை இன்று எதிர்கொள்கிறாா்.